1941 வருஷம் வேர்ல்டு வார் டூ நடந்துட்டு இருந்த டைம். அப்பதான் ஜப்பான் சைனாவை ஆக்கிரமிச்ச நேரம். அந்த மாதிரியான சமயத்துலதான் வெப்பன்ஸையும் அவங்களுக்கு வேண்டிய மற்ற பொருளையும் எடுத்துட்டு போறதுக்கு ரயில் ரூட்டை ஒரு முக்கியமான ரூட்டா பயன்படுத்திட்டாங்க. அதாவது சைனா கிட்ட இருந்து அவங்களோட பொருளை ஜப்பானுக்கு கொண்டு வரது. இப்படி இவங்க பண்ணிட்டு இருக்க சைனால இருக்கிற மக்கள் எல்லாருமே சாப்பாடு இல்லாம பசியோட துடிக்க படத்தோட ஹீரோவான ஜாக்கி ஜான் மக்களுக்கு வேண்டிய பொருட்களை அந்த ட்ரெயின்ல இருந்தே திருடிட்டு வந்து அவங்க கிட்ட கொடுப்பாரு. இதனால இந்த மக்கள் எல்லாருமே ஜாக்கி ஜானையும் அவங்களோட டீமையும் ரயில்ரோட் டைகர்ஸ் கூப்பிடுவாங்க. அப்படித்தான் ட்ரெயின் போற ரூட்ல ஒரு பிரிட்ஜ் இருக்கும், அந்த பிரிட்ஜ தகர்க்கணும் அப்படின்னு சொல்லி சைனீஸ் சோல்ஜர்ஸ் நிறைய ட்ரை பண்ணுவாங்க. அது எதுவுமே சக்சஸ் ஆகாதப்போ ஒரு சோல்ஜர் அடிபட்டு இருந்த நிலைமையில ஜாக்கி ஜான் கிட்ட உதவி கேட்டு வந்திருப்பார். ஆனா அவரால் செய்ய முடிஞ்ச உதவியை செஞ்சாலும் அந்த சோல்ஜரை காப்பாற்ற முடியாம போயிருக்கும். சரி, இதுக்கப்புறம் அந்த சோல்ஜரோட மிஷன் நம்மளோடது அப்படின்னு சொல்லி அந்த பிரிட்ஜ தகர்க்கறதுக்கான வேலையில ஈடுபடுவாரு. நிறைய விஷயத்த அதுக்காக செய்வாங்க. கடைசியில ஹீரோ நினைச்ச மாதிரி அவரோட மிஷன் சக்சஸ் ஆச்சா அப்படிங்கறத பத்தி சொல்ற படம் தான் ரயில் ரோட் டைகர்ஸ்.